இந்திய நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோன்னா, விளம்பரங்கள் வெர்சஸ் இன்டர்நெட் விளம்பரங்கள். அதாவது நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், இன்டர்நெட்டில் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு பார்த்தோம். அந்த பிஸ்னஸுக்கு தேவையான விளம்பரங்களை எப்படி இன்டர்நெட் மூலமாக பண்ணலாம், அதுக்கான தொழில்நுட்பங்கள் என்ன இருக்குன்னு இந்திய நிகழ்ச்சியில் பார்க்கலாம். பொதுவாக ஒரு முன்னாடியெலாம் ஒரு சினிமா வருதுன்னா அந்த சினிமாக்கான விளம்பரங்கள் எப்படி இருக்கும், வீட்டு சுவர்களில் விளம்பரம் பண்ணியிருப்பாங்க, போஸ்டர் அடித்து ஓட்டியிருப்பாங்க. ஆனால் நாளடைவில் அந்த சினிமாக்கு விளம்பரங்கள் எப்படி வந்ததுன்னா, பத்திரிகை, வானொலி, தொலைக்காட்சி இந்த மாதிரி நிறையா மீடியாக்கள் மூலமாக வெளிவர ஆரம்பிச்சிது. எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக சென்ற விட வருடம் வந்த ஒரு திரைப்படத்துக்கு வந்து ஃப்ளைட்லேயே விளம்பரம் பண்ணாங்க. ஃப்ளைட்டோட பாடியில் பெயிண்ட் அடித்து அந்த சினிமா அந்த நடிகர்கள்லாம் பெயிண்ட் அடித்து உலகம் ஃபுல்லாக அந்த திரைப்படத்தை திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு அந்த விளம்பரம் அமைஞ்சிது. அந்த திரைப்படத்தை விட அந்த விளம்பரங்கள் தான் மக்களை ரொம்ப ஈர்த்தது. அந்த அளவுக்கு விளம்பரங்கள் வந்து அவசியமாக இருக்குது. தனிநபர் திறமையானாலும் சரி, கடைகளில் விற்கக்கூடிய பொருளானாலும் சரி, பத்திரிகை, வானொலி, தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கானாலும் சரி, இன்னைக்கு வந்து விளம்பரங்கள் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. பத்திரிகைகளில் வெளிவரக்கூடிய அந்த விறுவிறுப்பான தொடர், எஃப்எம் நிகழ்ச்சிகள், சீரியல், தொலைக்காட்சி சீரியல்கள், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே விளம்பரங்கள் ரொம்ப அவசியமாக இருக்கு. அதோடு இல்லாமல் திரைப்படத்துக்கு பத்திரிகை, வானொலி, தொலைக்காட்சி, அதோடு சேர்ந்து இன்டர்நெட் தொழில்நுட்பமும் இன்னைக்கு அவசியமாக இருக்கு. பத்திரிகைக்கு வந்து வானொலி தொலைக்காட்சி விளம்பரங்களும், வானொலிக்கு வந்து பத்திரிகை தொலைக்காட்சி விளம்பரங்களும், தொலைக்காட்சிக்கு பத்திரிகை வானொலி விளம்பரங்களும் ரொம்ப அவசியமாக இருக்குது. திரைப்படங்களுக்கு வந்து எல்லாத்தோட அட்வர்டைஸ்மெண்ட்டும் தேவையாக இருக்குது. பத்திரிகை, தொலைக்காட்சி, வானொலி, இன்டர்நெட் இந்த மாதிரி எல்லா மீடியாவோட சப்போர்ட்டும் ஒரு திரைப்படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அவசியமாக இருக்குது. இப்படி எல்லா மீடியாவுமே ஒன்றை ஒன்று சார்ந்து இயங்க வேண்டிய சூழலில் இன்றைக்கி இருக்கும். இன்டர்நெட் ஆப்புன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே இன்றைக்கி விளம்பரங்களோட அந்த ஆதிக்கம் இருக்குது. விளம்பரங்கள் இல்லாத வெப்சைட் வந்து இன்றைக்கி ரன் பண்ண முடியல. வெப்சைட் ரன் பண்ணுறது கூட விளம்பரங்கள் வந்து அவசியமாக இருக்குது. இன்றைக்கி விளம்பரங்களோட நம்ம எல்லாருமே ரொம்ப நெருக்கமாக இருக்குங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்னா, நம்ம கிளம்புற எழுந்துக்கிறோம், வாசலில் பேப்பர் வருது, அந்த பேப்பரில் விளம்பரங்கள் இருக்குது. டெய்லி ஷீட், கேலண்டர் ஷீட் கிழிக்கிறோம், அதில் விளம்பரங்கள் இருக்குது. நம்ம ரேடியோ ஆன் பண்ணுறோம், விளம்பரம். டிவி ஆன் பண்ணால் விளம்பரம். அப்புறம் நம்மளுடைய நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸில், டிஷர்ட்டில் விளம்பரம், வாட்சில் விளம்பரம், பேக்கில் விளம்பரம், கேப்பில் விளம்பரம். அப்புறம் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஃப்ளெக்ஸ் போர்டு இருக்குது. தென் நம்ம பஸ் ட்ரெயினுக்காக நிற்கும்போது நம்ம கையில் வந்து விளம்பரத்தை திணிக்கிறாங்க, இந்த பிட் நோட்டீஸ் வழியாக விளம்பரத்தை திணிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம எங்கே போனாலும் நம்மளை வந்து இயக்கிறது வந்து விளம்பரங்கள் தான். நம்ம என்ன பவுடர் போடணும், என்ன க்ரீம் போட்டுக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து, நம்ம என்ன கார் வாங்கணும், என்ன பைக் வாங்கணுங்கிறது வரைக்கும் விளம்பரங்கள் தான் நம்மளை ஆட்டி வைக்கிறது. அதோடு இல்லாமல் நம்ம எந்த இடத்துல வீடு வாங்கணுங்கிறத கூட விளம்பரங்கள் தான் முடிவு பண்ணுறது. குழந்தைகளையும் விளம்பரங்கள் விட்டு வைக்கிறது இல்லைங்க. அந்த குழந்தை என்ன டிஃபன் சாப்பிடணும், என்ன ஈட்டபிள் சாப்பிடணும், என்ன சத்துபானம் சாப்பிடணுங்கிறது கூட விளம்பரங்கள் தான் முடிவு பண்ணுறது. விளம்பரங்களை பார்த்து தான் அந்த குழந்தைகளும் அதை பார்த்து வாங்கி கொடுக்க சொல்கிறது. ஸோ இன்றைக்கி வந்து இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு, தென் யூடியூப்பு, இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும், எல்லா சோஷியல் நெட்ஒர்க் எல்லாத்துலேயுமே விளம்பரங்கள், விளம்பரங்கள், விளம்பரங்கள். இந்த விளம்பரம் இல்லாட்டி நம்மளால் எதுவுமே சர்வைவல் பண்ண முடியறதில்லை. இந்த உலகத்தையே ஆட்டி வைக்கிற வெப்சைட் ஆனாலும் அதுக்கும் விளம்பரங்கள் அவசியமாக இருக்குது. நம்ம பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய அமேசான், அந்த அமேசான், அதே மாதிரி பொருட்களை விற்க உதவுகிற வெப்சைட் ஓஎல்எக்ஸு, தென் நம்ம வெப்சைட்டெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுறோடைய கோடாடி, இதெல்லாம் அதிகம் படிக்காத மக்களோட மனசில் கூட இன்றைக்கி தெரியும். பழைய பொருளெல்லாம் விற்கிறதுக்கு வந்து இந்த சைட்டுக்கு போகலாம், புதுசாக பொருள் வாங்கினா ஆன்லைனில் வாங்கினா இந்த சைட்டுக்கு போகலாம், நம்மளுக்கு வெப்சைட் ரிஜிஸ்டர் பண்ணால் இந்த சைட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அதையும் படிக்காத மக்கள் கூட வெப்சைட்டுகளை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குன்னா அதுக்கு காரணம் விளம்பரங்கள் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பத்திரிகையில் வந்து ஒரு பால் பக்கத்துக்கோ அரை பக்கத்துக்கோ ஒரு பக்கத்துக்கோ விளம்பரம் கொடுத்துட்டு அதுக்கு அடியில் சோஷியல் நெட்ஒர்க்கோட அந்த லிங்க் கொடுத்துருப்பாங்க. www. அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டோட நேமு, யூடியூப் நேமு, பிளாக் நேம் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே ஒரு கல்லில் ரெண்டு மங்க அடிக்கிற கதை தான். அதாவது ஒரு பக்கத்துக்கு விளம்பரம் கொடுத்துட்டு பக்கம் பக்கமாக பிளாகில் அதை பற்றி ஸ்டோரி எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் நிறைய பிக்சரோட படங்களோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு குறும்படமே இருக்கும், அந்த நம்மளுடைய நிறுவனங்களை பற்றி குறும்படமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி விளம்பரங்கள் தான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ஆட்சி பண்ணுறது. முன்னாடிலாம் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம், நம்ம பிஸ்னஸ்க்கு ஏற்ற நேம் செலக்ட் பண்ணுவோம், அதுக்கான ஒரு இடத்த பார்ப்போம், ஒரு பில்டிங் எடுத்து நம்ம ஒரு நேம் போர்டு வைப்போம், அதுக்கப்புறம் ஒரு விசிட்டிங் கார்டை ரெடி பண்ணிப்போம். நம்மளோட பேர், கம்பெனியோட பேர், அட்ரஸ், டெலிஃபோன் நம்பர் இவ்வளோ தான் இருக்கும். அதுக்கப்புறம் பிட் நோட்டீஸ் அடிச்சு எல்லாருக்கும் தெரிவிப்போம். நம்மளுடைய பிஸ்னஸோட தன்மைக்கும் நம்மளுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி பத்திரிகை, டிவி, ரேடியோ இந்த மாதிரி விளம்பரம் கொடுப்போம். ஆனால் இன்றைக்கி இன்டர்நெட்டில் இலவசமாகவே விளம்பரம் கொடுக்குற அளவுக்கு நிறைய வசதிகள் இருக்குது.
பேப்பரில் விளம்பரம் கொடுக்குற மாதிரி பிளாகில் விளம்பரம் கொடுத்துக்கலாம், ரேடியோவில் விளம்பரம் கொடுக்குற மாதிரி சவுண்ட் க்ளவுடில் விளம்பரம் கொடுத்துக்கலாம், டிவியில் விளம்பரம் கொடுக்குற மாதிரி யூடியூப்பில் விளம்பரம் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி எளிமையாக இலவசமாக விளம்பரம் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய திறமையை உலகம் முழுவதும் தெரிவித்து பிரபலப்படுத்தி நம்ம பணமும் சம்பாதிக்கலாம். அதெல்லாம் தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்துருங்க. நன்றி, வணக்கம்.